ஹாய் கைஸ், ஐ எம் ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்ஸன்ஸ் வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரியா? தென் பிகினர்ஸ் யாராச்சும் என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, ஓகேவா? தென் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு வீடியோங்க, ஓகேங்களா? அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது கூகுள் ஆட்ஸன்ஸில் என்னுடைய வெப்சைட்லேருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, தென் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே டு டேட் வந்து நம்ம என்னுடைய வெப்சைட்டுடைய ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்தாக நான் வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கிறேன், ஓகேங்களா? அதனால் இப்போ சேனலுடைய டோட்டலாக எந்த வீடியோ வந்தால் செக் பண்ணி பாருங்களா, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள், $3.01 வந்து எனக்கு டுடே டாலர் வந்து கிடச்சிருக்கு, சரியா? தென் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $82.95 வந்து நமக்கு எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $299.13 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $501.88 வந்து நமக்கு டோட்டலாக திஸ் மந்தில் மட்டும் இருக்குது, சரியா? இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டுடே டாலர் பாருங்கள், $3.01 வந்து இருக்குல்ல, இது வந்து திஸ் மந்தில் வந்து ப்ளஸ் பண்ணி, அதாவது $501 இருக்குல்ல, இது கூட ஆட் ஆகிதாங்க காமிச்சிட்ருக்கு. நிறைய பேர் பிகினர்ஸ்லாம் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, 9 to 12 மணிக்கு மேலே தான் இந்த டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே இப்போ திஸ் மந்தில் வந்து ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்குறீங்க. ஆனால் அப்படி கிடையாது, கூகுள் ஆட்ஸஸில் எப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து, அதாவது ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்க்கு 1 ஹவர் வந்து என்ன ஆகுனா, நமக்கு எவ்வளோ பேஜஸ் வருது, எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா? அந்த விதத்தில் எனக்கு $3.01 வந்து டுடே வந்தது வந்து திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காமிச்சிட்ருக்கு. இப்போ பேலன்ஸ் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, $1,529.51 வந்து நமக்கு பேலன்ஸில் வந்து இருக்குது, சரியா? இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு, இந்த மாதம் வந்து நமக்கு வித்ட்ரால் நடக்கும். எக்ஸாக்டாக சொல்ல போனால் 22ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க, ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து 21ஆம் தேதி அனுப்புவாங்க. ஒரு சில டைமில் வந்து 22 டேட் வந்து இப்போ லாஸ்ட் 2 மந்த்தாக 22ஆம் தேதி தான் அனுப்பி வைக்கிறாங்க. 22ஆம் தேதி நமக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுலேருந்து 5 ஒர்க்கிங் டேஸுங்க. 5 ஒர்க்கிங் டேஸில் நமக்கு கண்டிப்பாக 22 அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம், 22 விட்டுருங்க, 23, 24, 25, 26ஆம் தேதி நைட்டு ஒரு 7-8 மணிக்கெலாம் நமக்கு இந்தியன் கரன்சியாக வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும், சரிங்களா? சம்டைம் ஒரு சில டைமில் வந்து என்ன ஆகும்னா, நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து டிலே ஆகலாம். அப்படியே 1 வீக் அபோ 2 வீக்ஸ் கூட டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போது இதில் ஒரு லாஜிக் இருக்குது, என்னென்ன வச்சுக்கலாம், இப்போ நமக்கு வந்து வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே யூஎஸ் டாலரில் தான் வரும், ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ரிசீவ் ஆகிட்டு இந்தியன் கரன்சியாக ஸ்விட்ச் பண்ணி கொடுப்பாங்க. அப்படின்னும் போது நமக்கு இப்போ யூஎஸ்லேருந்து வருதுன்னா வச்சுக்கலாம் அமௌண்ட்டு, இப்போ அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், யூஎஸ்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனலில் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே யூஎஸ், அதாவது யுனைடெட்ஸ்லேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. ஆனால் யூடியூப் சேனலெல்லாம் இல்லாமல் வெறும் வெப்சைட்டு, அதாவது வேட்ப்ரஸ் வெப்சைட்டு அல்லது பிளாக் ஏதோ ஒன்று மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கீங்க கூகுள் ஆட்ஸன்ஸில் அப்படின்னா, உங்களுக்கு வெப்சைட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை மட்டுமே உங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸ்டார்டிங்லாம் வந்து எப்படி தெரிய வந்தது, ஒரு அதாவது யூடியூப் சேனலை வந்து வரக்கூடிய அமௌண்ட்டு, அதே சமயத்தில் வெப்சைட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட், இதெல்லாம் 5 மந்த்துக்கு முன்னாடி நண்பா மாறி போச்சிடலாம், தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டுத்துலேயும் இப்போ யூடியூப் சேனல்லேருந்து ஒரு $50 வருதுப்பா, அதே போல் வெப்சைட்லேருந்து ஒரு $50 வருதுப்பா அப்படின்னும் போது ரெண்டு நமக்கு ப்ளஸ் பண்ணி பேலன்ஸில் வந்து ஆட் ஆகும், ஓகேங்களா? எப்படி இப்போ இந்த பேலன்ஸ் செக்ஷன் $1,529 இருக்குல்ல, இதுக்கு இங்கே இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் பண்ணி வந்து ஆட் ஆகிடும், ஓகேங்களா, மந்த் எண்டில். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, 5 மந்த்துக்கு முன்னாடி போட்ட ரூலில், ஆக்சுவலி இது 5 மந்த்தே இது எஸ்யூட் ஆகிட்டுருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். யூடியூப் சேனலில் $100 வந்தால் மொத்தம்னா விட்டுலாம் நடக்கும், அதே போல் வெப்சைட்லேருந்து $100 வந்தால் மொத்தம்னா விட்டுலாம் நடக்கும். அப்போ உங்களுக்குலாம் தெளிவாக சொல்லலாம், இப்போ யூடியூப் சேனல் வந்து 99 டாலர் வந்துச்சு, $1 கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரே ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டில் வெப்சைட்டில் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்தவே யூடியூப் சேனல் லிங்க் பண்ணி ரெண்டுமே மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் வந்து $100 to $1 தான் கம்மியாக இருக்குது. ஆனால் வெப்சைட்டில் வந்து $1,000 இருக்குது, எப்படி வெப்சைட்டில் $1,000 இருக்குது, 1,000ன்றது அதிகமாக, சரி வேடங்க விட்டுங்க, அதே வெப்சைட்டில் $99 இருக்கு, ரெண்டுத்துலேயுமே ஒவ்வொரு டாலர் இருந்தால் வித்ட்ரால் நடக்கணும் போது ரெண்டுத்துலேயுமே வந்து நமக்கு வித்ட்ரால் நடக்காது. அப்போ என்ன கூட சொல்ல வரீங்க, இதுலேருந்து அது ரெண்டு ப்ளஸ் பண்ணி வராதானா, வராது நண்பா, யூடியூப் சேனலில் தனியாக பிரிச்சிட்டாங்க இல்லையா, அப்போ அதில் $100 வந்தால் தான் வித்ட்ரால் நடக்கும், அதே போல் வெப்சைட்டில் $100 வந்தால் தான் வித்ட்ரால் நடக்கும். இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட் மாரி நமக்கு $1 வந்தாலும் சரி, $1,000 வந்தாலும் சரி, அதாவது $100 மேலே $1 எக்ஸ்ட்ரா இருந்தாலும், $100 வந்தாலே வித்ட்ரால் நடத்தாங்க, ஓகேங்களா? அந்த அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் பெனிஃபிட்ஸ்லாம் வச்சுக்கோங்களேன்,
இந்த 100 கீழே $90 $95 இருந்தாலுமே நமக்கு வித்ட்ரால் நடக்காது, நீங்க வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு, புரிஞ்சுக்குங்க. தென் அப்படியே நம்ம லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ வித்ட்ரால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $1,140.57 வந்து நம்ம லாஸ்ட் மந்த் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணது, ஓகேவா? தென் அப்படியே இப்போ மேலே இருக்கிற எல்லா செக்ஷனும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்ததா இந்த $3.01 வந்துருக்கல, அது வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்ன உங்களுக்கு நான் பேஜ் ஒன்று ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிடறேன். ஏன்னா நிறைய பேர் இவர் வந்து வெறும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாருப்பா, இவர் வந்து ஒரிஜினல் ரிப்போர்ட்டே காட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த இடத்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறேன். பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே நமக்கு ஒரு கிளிக்கு ரெண்டு கிளிக்கு கூட வந்திருக்கலாம், கம்மியாக வந்திருக்கலாம், அதில் இருந்து இன்வால்வ் கிளிக்கு வந்ததால போயிருக்கலாம். ஏன்னா டைம் பாருங்கள் கரெக்டாக 11:49 ஆகுது பிஎம், ஜஸ்ட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகி ஃபுல்லாக வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் இது நான் சொல்கிறேன், நைட்டாக நம்ம இது வரைக்கும் எடுத்த வீடியோ எல்லாமே மோஸ்ட்லி வந்து நைட்டில் தான் நம்ம எடுத்து போட்டிருப்போம். ரீசன் என்னென்னா நம்ம பகல் டைமில் வந்து வீடியோ எடுக்கிறது விட ஒரு லாஜிக்கே இருக்காது. ஏன்னா வச்சுக்கலாம் நமக்கு வரக்கூடிய டிராஃபிக் பாருங்கள், வெறும் இன்னைக்கு கரண்ட்டு இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இன்வால்களுக்கு அதிகமாக நடந்து என்னுடைய சேட்டர்டே பர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக கொஞ்சம் போச்சுங்க. அதில் வரக்கூடிய யூசர் பார்த்தீங்கன்னா வெறும் 347 யூசர் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. அப்படின்னும் போது பகலில் எப்படியாங்க வந்திருப்பாங்க, 100 பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. அதனால் நைட்டில் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா கரெக்டான ரிப்போர்ட் வேணும் இல்லையா, அதனால தான் நம்ம நைட் வந்து அன்டைம் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறோம். டைம் பாருங்கள் 11:15. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு புரிய நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கிறது ஒன்று நடந்திருக்காது. வீடியோ எடுப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். இதே தான் ரொட்டேட்டராக நடந்துகிட்ருக்கு டே டு டேட்டில், ஓகேவா? சரி, இந்த $3 வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னு இந்த இடத்த பார்த்துருவோமா. இப்போ அப்படியே பாருங்கள், பேஜஸ் 347 யூசரை வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க, சரிங்களா? அதாவது 347 பேர் வந்ததால் இந்த $3.01 வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா கீழே பாருங்கள் கிளிக்ஸ்ன்னு போட்டுன்னு பத்தனை இருக்கலாது. என்ன எதுக்குன்னா நம்ம கூகுள் அட்சன்ஸில் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணும், சரிங்களா? கண்டிப்பாக ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்படின்லாம் கொஞ்சம் பிரெயினுக்கு ஒர்க் அவுட் கொடுத்து கொஞ்சம் இருக்கீங்க அப்படின்னா மேனுவல் ஆட் தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? இது ஏன் சொல்லணும்னா மோஸ்ட்லி ஆட்டோ ஆட்ஸ்க்கு ரெவன்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும், மேனுவல் ஆட்ஸ்க்கு அதிகமான ரெவன்யூ எதிர்பார்க்கலாம், சரியா? அந்த விதத்தில் என்னோட வெப்சைட்டுக்கு 347 யூசர் வந்திருக்காங்க, அதில் 10 ஆட்களுக்கு நடந்திருக்கு, 10 ஆட்களுக்கு நடந்ததால் இந்த $3.01 வந்து கிடச்சிருக்கு, புரியுதுங்களா? தென் இந்த 10 ஆட்களுக்கு நடந்ததால் இந்த $3.01 வந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒவ்வொரு கிளிக்குமே வந்து அமௌண்ட் வேரியபிள் ஆகும், சரிங்களா? தென் இந்த இடத்த உங்களுக்கு தெளிவாக பார்த்தா தெரியும், ஸ்டார்டிங் தான் பார்த்தது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தென் பக்கத்துலேயே பேஜ் ஆர்பிஎம்ன்ற சிபிசி பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் $8.68 வந்து பேஜ் ஆர்பிஎம் இருக்குது. அதே போல் சிபிசி $0.30 வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன? இந்த பேஜ் ஆர்பிஎம் என்பது அந்த டிராஃபிக் காஸ்ட்டு அல்லது காஸ்ட் பர் கிளிக்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்ட ஒரு யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு $8.68 வந்து கிடைக்கணுங்க. ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதான்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. ரீசன் என்னென்னா சிபிசி பாருங்கள் கீழே $0.30 வந்து இருக்குது. அப்படின்னா நமக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $0.30 வந்து கிடைக்கும், ஓகேங்களா? தென் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 831 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. அதாவது வந்திருக்கிற யூசர் பாருங்கள் 347 யூசர் வந்திருக்காங்க. 347 யூசர் வந்ததால் நமக்கு 831 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு டோட்டலாக, ஓகேங்களா? தென் இம்ப்ரெஷன் வந்து இந்த அளவுக்கு லோவாக இருக்குது எனக்கு, இதனால் எந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி சொல்கிறது, இன்வால்வ் கிளிக் அதிகமாக நடக்கிறதால டே பேக்கப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்ஸ் மொத்தம் ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷனுங்க எனக்கு, ஓகேங்களா? அதனால் எப்படி சொல்கிறது, சைடுக்கு வரக்கூடிய டிராஃபிக்குமே அடி வாங்குது, ஆடுகளுக்கு எல்லாமே அடி வாங்குது, ரெவன்யூமே அதோட 5 மடங்கு எக்ஸ்ட்ராவே அடி வாங்குதுங்க, ஓகேங்களா? அதனால் என்ன சொல்ல வரேன்னா என்னோடய வெப்சைட்டுக்கு வரீங்களா, வெப்சைட்டுக்கு போங்க, விசிட் பண்ணுங்கள், என்ன கண்டென்ட் போடுறோன்னு அதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் உங்களுடைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய வெப்சைட்டு தேவையில்லாமல் இன்வால்வ் கிளிக் பண்ண வேண்டாம்ன்றதான் என்னுடைய ரெக்வஸ்ட்டை தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை, புரியுதுங்களா? தென் பக்கத்தில் கீழே அப்படியே பாருங்கள் பேஜ் சீட்டியாக 2.88% வந்துருக்கு. ஆக்சுவலி இது வந்து இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோன் இருக்குது. ரீசன் என்னென்னா எப்பவுமே கூகுள் அட்சன்ஸில் பேஜ் சீட்டியாக வந்து 10க்கு மேலே போகவே கூடாது. சம்டைம் 10க்கு மேலே போகுது அப்படின்னாலும் நமக்கு ஆட் லிமிட் அடிக்கடிக்க வந்துட்டுருக்கோம், சரிங்களா? பேஜ் சீட்டியார் எப்படி மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னா 100 யூசர் வராங்கன்னா 4 ஆடுகளுக்கு நடக்கலாம், சரிங்களா? அதுவே ஒரு 1000 பேர் ஒரு 1500 பேர் ஃபார் டேவுக்கு வராங்க அப்படின்னா 40 to 45 ஆடுகளுக்கு நடக்கலாம். பேஜ் சீட்டியாக 4 to 5% தான் இருக்கும், ஓகேங்களா? இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்
பேசிட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தென் உங்களுக்கு அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 250 யூஸான வெப்சைட்டுக்கு வராங்கன்னா ரெண்டு ஆடுகளுக்கு நடக்கலாம், சிடிஆர் வந்து 0.8% வந்து இருக்கும். இது வந்து கூகுளுடைய பிரைவசி பாலிசி ரூல்ஸ்ல இருக்கு. சம் டவுட்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் தாராளமாக, ஓகேவா? தென் இப்போ இந்த $3.01 வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இந்த இடத்த கண்ட்ரிஸ் பாருங்க, ஸ்டார்டிங்கே பார்த்தா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாஸ்டல் வந்து பாருங்க, 6 யூசர் வந்திருக்காங்க, 4 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, 4 ஆடுகளுக்கு நடந்ததால நமக்கு $2.84 வந்து கிடைச்சிருக்கு. தென் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 297 யூசர் வந்திருக்காங்க, 5 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, வந்திருக்கிறவங்களுக்கு 0.16 வந்து கிடைச்சிருக்கு. தென் ஸ்ரீலங்கா வந்து பார்த்துங்க, 21 யூசர் வந்திருக்காங்க, ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்திருக்கு, ஒரே ஒரு ஆடுகளுக்கு 1 cent வந்து கிடச்சிருக்கு, 0.0, ஓகேவா? தென் மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடுகளுக்கு நடக்கல. யூஎஸ் அதாவது யூனிசெட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 யூசர் வந்திருக்காங்க, எந்த ஒரு ஆடுகளுக்கு நடக்கல, ஓகேங்களா? தென் இப்போ எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு. தென் லாஸ்ட் சண்டேஸில் இந்த கிராஃப் டீட்டெயில் பாருங்கள், எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு, தென் எந்தெந்த கண்ட்ரிலாம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். தென் இப்போ எனக்கு வரக்கூடிய ரெவன்யூவில் எந்த வெப்சைட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfood.com, கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு சைட்லைன்லாம் கொடுத்துருக்கேன், ஒன் டைம் பேஸ் சைடை போய் விசிட் பண்ணி பாருங்கள். தென் இந்த இடத்த லோட் ஆகட்டும், அதோட சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நான் வந்து வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும், பெய்டு சர்வீஸாக. தென் ஹோஸ்டிங், டொமைன், கண்டர்டேட்டிங், வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே ஃபுல் பேக்கேஜ் என்னோட இது, ஓகேங்களா? தென் வெப்சைட்டுக்கு தேவையான ஆக்சுவலி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சைடு லோட் ஆகிடுச்சு, இது பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ஸ்கூல் பண்ணி காட்டுறேன். தென் வெப்சைட்டுக்கு தேவையான கண்டர்டேட்டிங் ஆர்டிகல் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு போஸ்ட் வந்து 150 ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிடைக்கும், 1000 ப்ளஸ் வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும். தென் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரைட்டிங், தென் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீலான்சர்ஸ் மூலமா, அதாவது நாம வந்து ஃப்ரீலான்சர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சம கேட்டகரிஸ் இருக்குது, ஓகேவா? இல்லை நான் ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு உங்கள் வெப்சைட்ல வர மாதிரி ரெவன்யூ வேணும், அதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரீமியம் திவ்ஸ் யூஸ் பண்ணணும், ரெண்டாவது ஹை குவாலிட்டி கண்டென்ட் உங்கள் வெப்சைட்ல போஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஹை குவாலிட்டி கண்டென்ட்னா இன்சூரன்ஸ், லாயர், கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ், ஆக்சுவலி இது பர்டிகுலர் யூஎஸ் கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க, ஓகேங்களா? இதனோட சிபிசி மினிமம் $150, $350, அதிகபட்சம் 1000 கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. தென் ஒரு யூனிக்காக ஒரு யூசர் வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிடாக $30, $1000 கூட ஒரே கிளிக்கு கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? தென் நான் சொல்கிற கீவேர்ட்ஸ்லாம் கீவேர்ட் ரிசர்ச் டூல் போய் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் என்ன சொல்றேன்னு, சரியா? தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நானும் பேக்லிங்க்னா என்ன பாரு பேர் தெரியவே பேர் சொல்றது வளர்றேன். பேக்லிங்க்னா மோஸ்ட்லி வந்து யாருக்கு சரியாக தெரியவே மாட்டேங்குது. பேக்லிங்கோட யூசேஜ் சொல்லிடுறேன், நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு பேக்லிங்க் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகுதுனா நம்மளோட டொமைன், அதாவது டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுனா நம்மளுக்கு ஒரு யூசர் வந்து ஒரு ஆடை கிளிக் பண்ணுறாரு, நார்மலாக $1 கிடைக்க வேண்டிய இடத்த அப்படியே $30 கிடைக்காங்க. இந்தமாரி நிறைய ஒன் பை ஒன்னாக லிங்க் பண்ணிட்டு இருக்கிறதுல அதாவது டொமைன் அத்தாரிட்டி உங்களுக்கு ஏற்றணும், பேக்லிங்க் போடணும் அப்படின்னா தாராளமாக என்னை கான்டக்ட் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? தென் இதே போல் அது ஒரு வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க, அது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, தீம்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு தெரியல, தென் ஹெட்டர் ஃபுட்டர் மெனுஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு தெரியல, சைட் மேப் எப்படி சப்மிட் பண்ணுறதில்ல, நம்ம போஸ்ட் எப்படி ப்ராப்பராக போடணும், கூகுள் எப்படி இன்டெக்ஸ் பண்ணணும், அதில் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டாக இருக்கும், தென் நம்மளுடைய காம்படிஷன் யார், நம்ம எதுக்காக நம்ம கூகுள் ஒர்க் பண்ணுறோம், அதை எப்படி ஒர்க் பண்ணால் ஷார்ட் அண்ட் டைமில் அச்சீவ் பண்ண முடியும், நல்லா ரெவன்யூ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு செட் வந்து ஃபுல் பேக்கேஜாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அது வேணாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது நம்மக்கிட்ட நிறைய கோர்சஸ் அவைலபிள் இருக்குங்க, ஒவ்வொன்றா வீடியோ சொல்லிகிட்டே போனால் வச்சுக்கோங்களேன் ஒரு ஓவர் டைம் ஆகிடும், ஓகேங்களா? அதனால் ஷார்ட் அண்ட் எது முக்கியமோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு டெம்பரவரியாக. தென் நீங்கள் இதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்ட கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், குரூப்பில் வந்து ஜென்பரிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பப்ளிக்காக பண்ண வேண்டாம். சம்டைம் பப்ளிக்காக பண்ணி நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேமர்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் எதுவும் பொறுப்பேற்றுக்க மாட்டேன், ஓகேங்களா? தென் நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் காண்டாக்ட் நம்பர், என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுப்பேன், அப்படிலாம் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கூட பேசிக்கலாம், பப்ளிக் குரூப் தான். நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான எனி இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதோ ப்ளேஸ் பண்ணாதோ உங்களோட விருப்பம், எந்த ஒரு கம்பல் கிடையாது இல்லை, சரியா? சரி, நம்ம டாப்பிக்கில் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆட்சன் சொல்லி ஃபுல் ரூப்பாக தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க, இவ்வளோ நேரம் நம்ம மேலே கீழே அப் அண்ட் டவுன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷ ஒரு சில அது மட்டும்தான், என்னென்னா எந்த வெப்சைட்லேருந்து இவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பாருங்கள் mrfood.com லாஸ்ட் 7 days $299.12 வந்து கிடச்சிருக்கா, கீழே இருக்கிற சப்டமெல்லாம் 0.1 cents வந்து கிடச்சிருக்கா. தென் அது போக அப்படியே முக்கியமான ஏரியா இது பாருங்கள் மேனுவல் ஆடு. ஆக்சுவலி ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியணும்பா, நான் எப்பயுமே ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா
வேர்ட் ப்ரெஸ்ஸர் ரெஸ்பான்சிவ், இது வந்து மேன் வார்டில் ரெஸ்பான்சிவிட்டு நான் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த ஆடுக்கு மட்டும் லாஸ்ட் செவன் டேஸில் $182.32 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. அதன் கீழே இருக்குது வேர்ட் ப்ரெஸ்ஸர் ஐசிபிசி ஆடு ஐடிஆர் வித்து வந்து 300x250 சரிங்களா. இது வந்து ஸ்கொயர் ஆடு கட்டமாக இருக்கும். இதனோட சிபிசி ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. $4.72 வந்து கிடச்சிருக்கு. அதன் கீழே இருக்குது தென் பிளாக் இருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ரெஸ்பான்சிவிட்டு, அதுக்கு வந்து 0.1 cents வந்து கிடச்சிருக்கு சப்டமெண்டில் ஓகேங்களா. தென் அது போக லாஸ்ட் செவன் டேஸில் எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா $152.56 வந்து கிடச்சிருக்கு. தென் கனடாவில் வந்து பாருங்கள் $79.52 வந்து கிடச்சிருக்கு. தென் யுனைடெட் கிங்டமில் வந்து $62.25 வந்து கிடச்சிருக்கு. தென் யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா $2.22 இந்தியாவில் வந்து $1.77 வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. சரி இதோ இப்போ இதை பார்த்த ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக இது ஏன் உங்களுக்கு நான் இதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னா, இந்தியாவில் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, பாதிக்கு பாதி பேர் டாட் இன் டொமைன் ஒர்க் பண்ணுவீங்க. இந்தியாவில் இருந்து ஒர்க் பண்ணால் இதுதான் நிலைமை. ஆனால் நீங்கள் .com டொமைனே வச்சிருந்தாலுமே இந்தியாவில் வந்து உங்களுக்கு ரெவன்யூ எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா. ஆனால் அதர் கண்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆஸ்திரேலியிலேருந்து பாருங்கள் தென் கனடா யுனைடெட் கிங்டம் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ரெவன்யூ கிடச்சிருக்கு. அதாவது உங்கள் டாப் 3ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதனால் இந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிக்கல் நீங்கள் போக முடியுமா ரெவன்யூன்றது ரொம்ப நல்லாவே இருக்கும் புரியுதுங்களா. அதை விட்டுட்டு அரைச்சமாகவே அரைக்கிற கணக்கே ஒரே அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு வெளியே போய் சுற்றி பாருங்கள் எல்லாரும் ஓகேவா. தென் அப்படியே இந்த சைடோடைய கிராஃப் டீட்டெயில் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா எந்தெந்த ஆட்ஸுக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கோ அதை பொறுத்து கிராஃப் டீட்டெயில் அப் அண்ட் டவுன் ஆகுது, அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. தென் இதில் வேறு என்ன சொல்கிறது, எந்தெந்த டிவைஸில் எனக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா லாஸ்ட் செவன் டேஸில் மொபைலில் மட்டுமே $233.59 வந்து கிடச்சிருக்கு. டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா $65.54 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. தென் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் நண்பா. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:00 AM அதாவது டுடே மறுபடியும் வந்துடுச்சு. ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்பவுமே இப்போ நம்ம கரெக்டாக 12:01 ஆனவுடனே நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுவோங்க. பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ண என்ன ஆகும் தெரியுமா, இந்த டுடே டாலருக்குல $3.01 அது வந்து எஸ்டேக்கு மூவ் ஆகும். சம்டைம் வந்து நமக்கு வந்து அது கம்மியாக மைனஸ் ஆகலாம், திடீர்னு அது ப்ளஸ்ஸும் ஆகலாம். ஏன்னா இன்வெல்களுக்குன்றது ஒன்று இருக்குது, யாராச்சும் வேணும்னே வந்து வேணும்னே விபிஎன் யூஸ் பண்ணி என்னோடய சைட்டை மிஸ்யூஸ் பண்ணுறது விதத்தில் ஆட் கிளிக் பண்ணியிருக்கலாம், வேணும்னே கூட பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுக்கலாம், அப்படிலாம் மைனஸ் ஆகும் ஓகேங்களா. இப்போலாம் வந்து டே டு டேட் வந்து நமக்கு எவ்வளோ தான் இன்வெல்களுக்கு நடந்தாலுமே அதெல்லாம் மைனஸ் ஆகிட்டு தான் அப்டேட் ஆகும் புரியுதுங்களா. அதனால் அதில் யாரும் பயப்பட வேண்டாம், ஏன்னா இப்போலாம் கூகுள் வந்து ரொம்ப வேற லெவலில் வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க ஒவ்வொரு நாளும், அதனால் பார்த்துக்குங்க. தென் மோஸ்ட்லி இப்போ எல்லாமே ஆட்ஸன்ஸோட ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேஜ் வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போது மேலே போகலாம், பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். இந்த இடத்த கொடுத்தாச்சா, கொடுத்துட்டு இப்போ வந்து பேஜ் இது ரீலோட் ஆகும். தென் மோஸ்ட்லி 12:01 மாறிடும், 12:01 வரலாம், 12:05 வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகும். 12:05 வரல அப்படின்னா 12:10 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஏன்னா மோஸ்ட்லி வந்து 12 மேலே ஆனாலும் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு வந்து டுடே வந்து எஸ்டேக் மூவ் ஆகிடும். சம்டைம் அப்படி வரல அப்படின்னா நமக்கு வந்து 12:05 வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, இப்போ டுடே டாலர் வந்து எஸ்டேக்கு $3.01 வந்து மூவ் ஆயிருக்குங்களா. இவ்வளோ தான் நண்பா தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா எந்த பர்டிகுலர் எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்கு வந்து மூவ் ஆகுது தென் இவ்வளோ டைம் எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டுடே டாலர் எல்லாமே எஸ்டேக்கு மூவ் ஆகிடுச்சு, $3.01 தென் அப்படியே திஸ் மந்த்தில் பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி $501.88 வந்து இருக்குங்களா. தென் லாஸ்ட் சண்டேஸில் $263.68 தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $1,529.51 இருக்குது. லாஸ்ட் பேமெண்ட் வந்து $1,140.57 வந்து வித்ட்ரால் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஆக்சுவலி என்னால் பேச முடியல, டைம் பாருங்கள் 12:02 இவ்வளோ டைம் வரைக்கும் யாருங்க அந்த டைமில் வீடியோ ஷூட் பண்ணி போடுவா ஓகேங்களா. தூக்கம் வேறு ஒரு பக்கம் கண்ணை கட்டுது, பட் என்ன பண்ணுறது எக்ஸ்பெரிமெண்ட்டே ஆகிடுச்சு. இது வந்து எந்த ஒரு கம்பல் கிடையாது, யாரும் எடுக்கும் சொல்லவும் கிடையாது, பட் ஆனால் இது எனக்குள்ள ஒரு சின்ன டார்கெட்டு இப்படி வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம டேட் டேட்டு வந்து அன் டைமில் வீடியோ போகிறோம். அது இல்லாமல் தென் இது நான் இப்படி வீடியோ போகிறது மூலமாக என்னோடய ஸ்கில்லு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியுது. என்னன்னா நான் எந்த டைமில் என்ன டாஸ்க் அது வைக்கிறோனோ அதை அப்படி ரெகுலராக நான் பண்ணும்போது எனக்கு ஷார்ட்டாக வந்து அதனுடைய அச்சீவ்மெண்ட்டு கிடச்சிருது. அதனால தான் நம்ம வந்து டேட் டு டேட் வந்து அன் டைமில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 1 year இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமான்றதை என்னோடய டாஸ்க் இருக்குது ஓகேங்களா. எக்ஸாக்டாக ஒரு 9 உட்காந்து வந்துட்டு அனுப்பி போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குதுங்க. ரொம்பலாம் கிடையாது, 3 months பண்ணிட்டுனா வச்சுக்கலாம், 1 year எக்ஸாக்டிங்காக எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா. தென் உங்களுடைய சப்போர்ட் இவ்வளோ நாளும் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தென் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள், வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு டெஸ்க்டாப்பில் நான் பில்ட் பண்ணிட்டுனா வச்சுக்கலாம், உங்களுக்கு பிசியெலாம் வீடியோ எடுத்து போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. தென் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோட சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா டெலாகிராம் குரூப்புக்கு போயிட்டு இந்த நீங்கள் பர்டிகுலராக இந்த இங்கிலீஷ் எந்த
எந்த சேனலை பார்க்குறீங்களோ அந்த சேனல் நேம் போட்டு டெலகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு குரூப் வந்து பப்ளிக் குரூப்பாகவே கிடச்சிடும். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஈஸியாக அப்படி சொல்லுது உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா? தென் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா என்ன ரீசன்னு சொல்லுங்கள். அல்லது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் வீடியோ இல்லையா, நீங்கள் லாஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்து பேக் வீடியோ கூட செக் பண்ணி பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஐடியா கிடைக்கும் ஓரளவுக்கு. ஓகேவா? எனவே வேற என்ன சொல்கிறது, அவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலேயே என்னால் கத்த முடியாது. எனிவே, பாய் பாய் நண்பா.